இன்னைக்கு நம்ம அரைக்கீரை ஆம்லெட் செய்ய போறோம். அதுக்கு முன்னால அரைக்கீரையோட மருத்துவ குணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அரைக்கீரையை அடிக்கடி சாப்பிடுவதால் குடல் புண்களை ஆற்றுகிறது. கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது. அரைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஜுரம் காய்ச்சல் வந்து போனவுடன் கை கால்களில் வலி உண்டாகும். இந்த வலியை நீக்கி உடலுக்கு மீண்டும் பழைய பலத்தை திரும்ப பெற அரைக்கீரை உதவுகிறது. கருத்தரிக்க முடியாத நிலையில் இருக்கும் பெண்கள் தங்கள் உணவில் அரைக்கீரையை சேர்த்து வந்தால் அவர்களின் கருப்பை பலம் பெற்று கருத்தரிக்கும் நிலை உண்டாகும். ஆண்மை குறைவு உள்ள ஆண்கள் அடிக்கடி அரைக்கீரையை தங்களின் உணவில் சேர்த்து கொண்டால் ஆண்மை குறைவு நீங்கும். அரைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. அரைக்கீரை ஆம்லெட் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு கட்டு அரைக்கீரையை போடுங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க மூணு பெரிய வெங்காயம் போடுங்க. இப்போ பொடியா நறுக்கின கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கோங்க. இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப 1/4 கப்பு கடலை மாவு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு கோதுமை மாவு போடுங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுப்புல தவாவை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. கீரை போட்டு கலந்து வச்சிருக்க மாவை ஊத்துங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக விடுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சூப்பரான அரைக்கீரை ஆம்லெட் ரெடி ஆகிருச்சு. இதே போல உங்களுக்கு பிடிச்ச எல்லா கீரையிலும் ஆம்லெட் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.